சே நாகஜோதி, இணைப்பேராசிரியர், தமிழ்துறை. இன்று நாம் பார்க்கப் போகிற பாடம் இக்கால இலக்கியம். அந்த இக்கால இலக்கியத்தில் இடம்பெறக்கூடிய நாவல் பனையடி. நாவல் பனையடியை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பு நாவல்னா என்ன என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். சிறுகதையிலிருந்து மாறுபட்டது நாவல் என்று சொல்லலாம். சிறுகதையை விட அளவால் பெரியது நாவல். இந்த நாவலை தமிழில் புதினம் என்று சொல்வோம். ஏனென்றால் புதுமையாக தோன்றியது என்ற காரணத்தினால் புதினம் அப்படின்னு சொல்லி இந்த நாவலை சொல்லுகிறோம். நாவலானது மனித உணர்வுகளினுடைய நிகழ்ச்சிகளை அப்படியே வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கும். கதை மாந்தர்கள் பற்பலர் இடம்பெறுவர். மாந்தர்களுடைய பண்பு நலனை மிக அழகாக உருவாக்கி தரக்கூடிய உரைநடை வடிவம்தான் நாவல். அந்த நாவலை பற்றி நாம் பார்க்கிற போது, இன்றைய காலகட்டத்தில் மிக சிறப்பாக மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு பொக்கிசமாக, ஒரு பெரும் கொடையாக இருக்கக்கூடிய நாவல்தான் பனையடி. இந்த பனையடி என்ற நாவலை எழுதிய ஆசிரியர் இரா செல்வம். அந்த இரா செல்வம் அவர்களை பற்றி ஓர் அறிமுகம் நாம் அவசியம் தெரிந்தே ஆக வேண்டும். இரா செல்வம் அவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள காடுவெட்டி என்ற கிராமத்திற்கு அருகில் ஐயப்ப நாயக்கன்பட்டி என்ற ஊரில் பிறந்தவர். எளிய வேளாண்மை குடும்பத்தில் பிறந்தவர். அந்த இரா செல்வம் அவர்கள் தான் படிக்கிற போது மிகவும் கஷ்டப்பட்டுதான் படிச்சார். ஏனென்றால் வேளாண்மை செய்யக்கூடியவர்கள், எந்த அளவுக்கு வானம் பார்த்த பூமியோடு இருக்கக்கூடியவர்கள், வறுமையோடு வாழக்கூடியவர்கள். அந்த எளிய குடும்பத்தை சார்ந்த அவர் மிகவும் கடினப்பட்டு படித்து ஒரு மாவட்ட ஆட்சியராக ஆகியிருக்கிறார். அதிலும் இமாச்சல பிரதேசத்தில் மாவட்ட ஆட்சியர். இரா செல்வம் அவர்கள் மாநில அரசின் பல துறைகளில் முத்திரை பதித்தவர். தேசிய விருதுகள் பல பெற்றவர். அவர் இளங்கலை வேளாண்மையை கிண்ணிக்குளம் என்ற ஊரிலே படித்தார். முதுகலை வேளாண்மை கோவையில் படித்தார். அது மட்டுமல்ல, முதுகலை பொது நிர்வாகம் படித்தார். எங்க படிச்சார் தெரியுமா? அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல படிச்சார். இப்படி படித்து பல போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்ற அவர் வேளாண் அலுவலராகவும் ரயில்வே துறையிலும் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஆனாலும் மாவட்ட ஆட்சியராக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த மாவட்ட ஆட்சியர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். தற்போது பாத்தீங்கன்னா தொல் பொருள்கள் ஏற்றுமதி கழகத்தில் செயல் இயக்குநராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, பத்திரிகையிலும் பல கட்டுரைகளை எழுதிய சிறப்பிற்குரியவர். அவர் தினமணியில எழுதியிருக்கிறாரு, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதியிருக்கிறாரு, பைனான்சியல் டைம்ஸ் என்ற பத்திரிகைகளில் எழுதிய சிறப்பிற்குரியவர். சரி, இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய இரா செல்வம் அவர்கள் எழுதிய அந்த பனையடி நாவல் எப்படிப்பட்ட தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, தன் வரலாற்று புதினம் போல இருக்கிறது. ஆக்சுவலா அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தானே எழுதணும்னு கட்டுரையா எழுதினார். ஆனால் பல நாவலாசிரியர்களுடைய தூண்டுதலின் அடிப்படையில் அது நாவலாக முகிழ்த்தது. அந்த நாவலுடைய முதல் பகுதி பாத்தீங்கன்னா, அந்த கிராமத்தினுடைய மக்களின் வாழ்வியல் சூழல் அவ்வளவு அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள் எப்படியெல்லாம் பல சிக்கல்களை எதிர்கொண்டு ஐஏஎஸ் ஆக முடியும், மாவட்ட ஆட்சியராக ஆக முடியும் என்ற ஒரு நிலைகளை எல்லாம் அந்த நாவல்ல வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, மானவாரி மனிதர்கள், அதாவது வானம் பார்த்த விவசாயிகளுடைய நிலை எப்படி இருக்குது, அந்த கிராமத்தில் இயற்கை சூழல் எப்படி இருக்கிறது, விவசாயிகளுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, விவசாயிகள் எந்தெந்த சூழலில் எல்லாம் அவர்கள் கவலைப்படுறாங்க, இதெல்லாம் வெளிப்படுத்துறாரு இந்த நாவல்ல. சரி, அந்த வேளாண்மை குடும்பத்தை சார்ந்தவர்கள் முதன் முதலாக விதைகளை விதைவிக்கிறதற்காக போறாங்க. அப்படி போகிற போது ஆடி மாசம், ஆடிப்பட்டத்தில் பொன்னேர் திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா நடக்குமா, அந்த திருவிழாவின் போது உழவினை தொடங்குகிறார்கள் என்பதாக ஆசிரியர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நாவல்ல இயற்கை சூழல் மிக அற்புதமாக காணப்படுகிறது. சாராயம் காய்ச்சக்கூடிய மக்களும் அந்த ஊர்ல இருக்கிறாங்கன்றத சொல்றாரு. அதிகார வர்க்கத்தினரால் அந்த கிராம மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு.
இப்படிப்பட்ட கடின சூழல்களுக்கு மத்தியிலே ஓர் இளைஞன் எப்படியெல்லாம் படித்து முன்னேற வேண்டும், முன்னேற முடியும் என்பதையெல்லாம் இந்த நாவல்ல வெளிப்படுத்தி இருக்கிறார். ஐஏஎஸ் படிக்க விரும்புறவங்களுக்கு இது மிக அற்புதமான விளக்கங்களை தரக்கூடிய ஒரு நாவலாக இருக்கிறது. அடுத்த வகுப்பில் நாம் அந்த நாவலை பற்றி முழுமையாக ஒவ்வொரு பகுதி பகுதியாக எடுத்து பார்க்கலாம். நன்றி மாணவியரே, வணக்கம்.